அனைவருக்கும் வணக்கம். இதை வந்துட்டு உங்கள் அன்பு தோழி கவினிலாவின் இனிய வாழ்த்துக்களோடு இன்னைக்கு கார்த்திகை தீபத்தில் என்னெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறதுக்கு நீங்கள் ஆர்வமாக இருக்கிறீங்களா? சொல்ல நானும் ரொம்பவே ஆர்வமாக இருக்கிறேன். வாங்க இன்னைக்கு என்ன நடந்துச்சு சொல்லிட்டு பார்க்கலாம். ரெசார்ட்ல உள்ள ஸ்விம்மிங் பூலில் பார்த்து ரசித்தபடி நின்றுக்கிட்டு இருக்காங்க நம்ம தீபா. அந்த இடத்துக்கு மீனாட்சி வராங்க. என்ன தீபா, ரெசார்ட் நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், ஆமாக்கா ரொம்பவே சூப்பராக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தீபா சொல்றாங்க. தீபா, உனக்கு எங்கே வச்சுதான் ஃபர்ஸ்ட் நைட் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு மீனாட்சி சொல்லவும் தீபாவுக்கும் வெக்கம் கலந்த ஒரு சிரிப்பு வருது. அக்கா, என்னக்கா நீங்கள் பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு தீபா சொல்கிறாங்க. இந்த ரெசார்ட் வாங்குறாங்களோ இல்லையோ தெரியல, ஆனால் இந்த இடத்துல உனக்கு ஒரு நல்ல காரியம் நடந்துச்சுன்னா அது எனக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு மீனாட்சி சொல்கிறாங்க. அக்கா, ரொம்ப நாள் கழித்து உங்கள் ஹஸ்பண்டை பார்த்த உடனே உங்கள் மனசில் இருக்கிற ஆசையெல்லாம் நீங்கள் என்கிட்ட சொல்லி உங்கள் ஆசையை தீர்த்துக்கிறீங்க, அப்படி தானே? என்ஜாய் என்ஜாய் அப்படின்னு சொல்லிட்டு தீபா மீனாட்சியும் நக்கல் பண்ணுறாங்க. அடிப்பாவி, நான் ஒன்று சொன்னால் நீ திரும்பி என்னையும் நக்கல் பண்ணுறியா அப்படின்னு சொல்லிட்டு மீனாட்சி தீபாவை கிண்டல் பண்ணுறாங்க. எப்படியோ உனக்கு இந்த இடத்துல ஒரு நல்லது நடந்தால் நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட ரெண்டு பேரும் கடந்து போகிறாங்க. அடுத்த சீன் என்னன்னு பார்த்தா, கார்த்திக்கு தன்னுடைய மனைவியான தீபாவை தன்னுடைய ரூமுக்கு கூட்டுட்டு வர்றாரு. வந்த தீபா சுற்றி முதி பார்த்துட்டு, என்னங்க தீபா ரெசார்ட்டுக்கே வரலன்னு சொன்னீங்க, வந்துட்டீங்க, எப்போ ஹாப்பியா அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் கேட்குறாரு. சார், என்னை நீங்கள் ரொம்ப கிண்டல் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு தீபா சொல்லாமல் கோபப்படுறாங்க. இல்லைங்க, சும்மா தான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரு சிரிக்கிறாரு. சார், நம்மளுடைய பெட்டி எப்போ வரும் அப்படின்னு சொல்லிட்டு தீபா கேட்குறாங்க. ஏன் தீபா அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் கேட்கவும், இல்லை ரெஃப்ரெஷ் ஆகணும் அதான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு தீபா சொல்கிறாங்க. ஏன்னா என்னுடைய டவல் சோப்பு எல்லாமே அந்த பெட்டியில் தான் இருக்குது அப்படின்னு தீபா சொன்னதும், இல்லை தீபா பாத்ரூம்லேயே டவல் சோப்லாம் இருக்கும், நீங்கள் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் சொன்னது சரின்னு சொல்லிட்டு தீபா அந்த இடத்துக்கு போகிறாங்க. கொஞ்ச நேரத்தில் ரூம் கதவு தட்டுற சத்தம் கேட்டுச்சு. திறந்து பார்த்தா அங்கே அவங்களுடைய சூட்கேஸ் வந்து சேர்ந்துருச்சுங்க. பாத்ரூம்குள்ளே போன தீபா டேப்பை மாற்றி திறந்து ஷவருடைய டேப்பை திறந்து ஃபுல்லாக நினைஞ்சிடுறாங்க. பூட்டை அவங்க திணறாங்க. என்ன பண்ணணும் தெரியாமல் கார்த்திக் சார் கார்த்திக் சார் சொல்லிட்டு தீபா கத்த அங்கேருந்து வேகமாக போகிறாரு நம்ம கார்த்திக்கு. என்ன தீபா புடவையோட குளிச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு சின்னதாக அந்த இடத்துல ஒரு கவுண்டர் போடுறாங்க. சார், நான் குளிக்கலை சார், டேப்பை மாற்றி திறந்துட்டேன், எப்படி போட்டுன்னு தெரில, ரொம்ப டைட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தீபா சொன்னதும் நம்ம கார்த்திக் கஷ்டப்பட்டு அந்த டேப்பை பூட்டிடுறாங்க. வெளியில் வந்து தீபா ஃபுல்லாக நினைஞ்சிருக்கிற பார்த்துட்டு கார்த்திக்கும் ஒன்றும் ஓடலை. அப்போ தான் தீபா பெட்டியை பார்க்குறாங்க. சார், என்ன சார் என்னுடைய பெட்டி வரலையா அப்படின்னு சொல்லிட்டு தீபா கேட்குறாங்க. ஆமாம், உங்களுடைய பெட்டி வரல போல், எங்கேயாவது மாற்றி வச்சுருப்பாங்க, இருங்க கேட்டு சொல்கிற சொல்லிட்டு கால் பண்ணி கார்த்திக் கேட்குறாரு. தீபா ஃபுல்லாக நினைஞ்சிருக்கிறத பார்த்துட்டு கார்த்திக்கு தாங்க முடியலைங்க. உடனே தன்னுடைய பெட்டியை திறந்து அவருடைய ட்ரெஸ்ஸை ஒன்று எடுத்து தீபா கையில் கொடுக்குறாங்க. தீபா வாங்க தயங்குறாங்க. சார், இருக்கட்டும் சார், என்னுடைய பெட்டி வந்ததுக்கப்புறமே நான் மாற்றிக்கிறேன் அப்படி சொல்லிட்டு தீபா சொன்னதும், ஏங்க அது வர்ற வரைக்கும் நீங்கள் இப்படியேவா இருப்பீங்க, வந்ததுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ட்ரெஸ்ஸை அவங்க கையில் கொடுக்குறாங்க. உள்ளே போன தீபா அந்த ட்ரெஸ்ஸை கொஞ்சம் நேரத்தில் போட்டுட்டு வெளியில் வராங்க. வந்தது தீபாவை ஏற இறங்க பார்க்குறாரு நம்ம கார்த்திக் சார். பார்த்த மாத்திரத்திலே கார்த்திக்கு சிரிப்பு வந்துடுது. சார், இதுக்கு தான் சொல்கிறது, நான் போட மாட்டேன் சொன்னேன், நீங்கள் கேட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு தீபா கோவப்படுறாங்க. ஏங்க சும்மா தானங்க சிரிச்ச, அந்த ட்ரெஸ் நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் சொல்லவும், அப்புறம் எதுக்கு நீங்கள் சிரிச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கோவப்படுறாங்க. ஏங்க சிரிச்சா நல்லா இல்லைன்னு அர்த்தம், அதெல்லாம் நல்லா தான் இருக்குது, பரவாயில்ல மாடல் ட்ரெஸ் கூட உங்களுக்கு நல்லா தான் இருக்குது, இப்போ சட்டி நீங்கள் மாடல் ட்ரெஸ்ஸே கண்டினியூ பண்ணுங்கள் அப்படின்னு கார்த்திக் சொல்கிறாரு. சார், நான் இதுக்கு முன்னால் மாடல் ட்ரெஸ் போட்டிருக்கேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு தீபா சொல்கிறாங்க. இல்லையே, நீங்கள் புடவை கட்டினா தானே நான் பார்த்துருக்கேன், நீங்கள் மாடல் ட்ரெஸ் போட்டு பார்த்ததே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் சொல்ல, சார் நீங்கள் ஒரு தடவை சல்வார் வாங்கி கொடுத்தீங்களே அப்போ நான் போட்டல, அப்போ மறந்துட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு தீபா கேட்குறாங்க. அந்த இடத்துல கார்த்திக் சார் பல்ப்பு வாங்கிட்டார். ஏன் சார், ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க அப்படின்னு தீபா கேட்க, ஏங்க சல்வார்லாம் மாடல் ட்ரெஸ்ஸாங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் கேட்க, இல்லை தான், இல்லை ரெசார்ட்டுக்கு வரலன்னு சொன்னதும் நீங்கள் என்னை கூப்பிட்டு வந்த மாதிரி மாடல் ட்ரெஸ் போட்டதுக்கு கேட்டிங்களா அதான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் தனக்கு ட்ரெஸ்ஸு வாங்கித்தர சொல்லி நாசுக்கா தீபா கார்த்திக்கிட்ட கன்வே பண்ணுறாங்க. அதை புரிஞ்சுக்கிட்ட கார்த்திக்கு சரிங்க வாங்கித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு பாத்ரூம்குள்ளே போகிறாரு. கொஞ்ச நேரத்தில் கதவு தட்டுற சத்தம் கேட்குது. மறுபடி திறந்து பார்த்தா அங்கே வந்தது நம்ம மீனாட்சி. மீனாட்சி தீபாவை பேண்ட் ஷர்ட்டில் பார்த்ததும் அவங்களுக்கு எண்ணம் எங்கெங்கேயோ சரகடிச்சு பறந்துச்சு. உடனே பார்த்துட்டு, தீபா நாங்கள் இன்னும் ரெஃப்ரெஷ் கூட ஆகலை, நீ அதுக்குள்ளே எல்லாமே முடிச்சிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு மீனாட்சி தீபாவை கிண்டல் அடிக்க, அக்கா அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, சும்மா கடங்க அப்படின்னு சொல்லிட்டு தீபா மீனாட்சியோடைய வாய் அடைக்க ட்ரை பண்ணுறாங்க. இல்லை தீபா ஒன்று தெரியாது ஒன்று தெரியாதுன்னு சொல்லிட்டு என்னெல்லாமா பண்ணிட்டு நிற்கிறியேன் அதான் கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனாட்சி சொன்னதும், அக்கா உள்ளே கார்த்திக் சார் இருக்காரு சும்மா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு தீபா மீனாட்சியை வாயடக்க பார்க்குறாங்க. இதை எல்லாத்தையும் கார்த்திக்கு உள்ளேருந்து கேட்டுட்டு வெளியில் வராங்க.
என்ன அண்ணி எதுக்காக வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதும், இல்லை தீபாவோட பெட்டி எங்கள் ரூமுக்கு மாறி வந்துருச்சு, அதான் கொடுக்க வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனாட்சி சொல்கிறாங்க. என்ன அண்ணி ரூம்லாம் கம்ஃபர்டபுளாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் கேட்டதும், எங்களுக்கெல்லாம் கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது, உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நாசூக்கா கார்த்திக்கிட்டே கேட்கவும், கார்த்திக்கு புரிஞ்சுக்கிட்டே புரியாத மாதிரி ஆ நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பதில் சொல்கிறாரு. கொஞ்ச நேரத்தில் அந்த இடத்த விட்டு மீனாட்சி கடந்து போகிறாங்க. கார்த்திக் சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஏன் சார் ஏன் நீங்கள் இப்போ சிரிச்சுக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு தீபா மறுபடியும் கேட்க, ஏங்க இது என்னங்க கதையாக இருக்குது, பாத்ரூமுக்கு போகிறதுக்கு முன்னாலே சிரிச்சதுக்கும் ஏன் சிரிச்சிங்கன்னு கேட்டீங்க, போயிட்டு வந்ததுக்கப்புறமும் ஏன் சிரிக்கீங்க கேட்குறீங்க, ஏங்க நான் சிரிக்கிறது கூட உரிமை கிடையாதா அப்படின்னு கார்த்திக் கேட்டதும், சார் மீனாட்சி அக்கா என்னெல்லாமோ நினச்சிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க, அவங்க கேட்குறதுக்கும் நீங்களும் பதில் சொல்லிக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு தீபா கேட்கவும், அப்படியா அவங்க என்ன நினைச்சு கேட்டாங்கன்னு எனக்கு என்ன தெரியும், எனக்கெல்லாம் ஒன்றும் தெரியாதுப்பா அப்படின்னு கார்த்திக் சொல்கிறாரு. சார் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டே தெரியாத மாதிரி தான் பேசுவீங்க அப்படின்னு தீபா சொன்னதும் கார்த்திக் சிரிச்சுக்கிட்டே அந்த இடத்த விட்டு கடந்து போயிடாரு. அடுத்த சீன் என்னன்னு பார்த்தோம்னா, எல்லாரும் சாப்பிட்றதுக்கு டைனிங் டேபிளுக்கு வராங்க. அந்த இடத்துல ஒரு சர்ப்ரைஸாக கார்த்திக்கோட பாட்டி வந்து இருக்கிறாங்க. எல்லாரும் டைனிங் டேபிளை சாப்பிட்றதுக்காக உட்காடுறாங்க. பாட்டி கேட்குறாங்க, எல்லாரும் வந்தாச்சு இன்னும் கார்த்திக்கோட ஒய்ஃபும் ஆனந்தோட ஒய்ஃபும் காணுமே அப்படின்னு பாட்டி கேட்டதும், கொஞ்ச நேரத்தில் மீனாட்சியும் தீபாவும் அந்த இடத்துக்கு கடந்து வராங்க. அந்த நிமிஷம் தீபாவை பார்த்த கார்த்திக்கு மெய் மறந்துதான் உட்காந்துக்கிட்டு இருந்தாரு. கார்த்திக்கு எதுக்கு தீபாவை அப்படி மெய் மறந்து பார்த்தாரு அப்படிங்கிறத பொறுத்திருந்து தாங்க பார்க்கணும். வெறுப்பது யாராக இருந்தாலும் நேசிப்பது நாமாக இருப்போம், நேசிப்பவரை நேசிப்போம், வெறுப்பவரை இன்னும் அதிகமாக நேசிப்போம். மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தோழி கவினிலா.